ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வலி ஸ்டார்ட் வித் த மார்க்கெட். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா வந்துட்டு பயங்கரமாக செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. ஏன்னா வந்துட்டு ஒரே தடையாக மேலே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 18638 அப்படின்னு இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை இங்கேயே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே பிரேக்கப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் இதையும் உடச்சிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவலான 18500 அப்படிங்கிற இடத்துல தான் போய் நிற்கும். ஸோ இன்றைக்கி அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் வந்துட்டு ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வந்து செல்லிங்கை போட்டிருக்காங்க. நம்ம டிஏஎஸ் வந்துட்டு இப்போ நான் உனக்கு சலிச்சேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 600 கோடி ரூபாய்க்கு போட்டு முடிச்சிட்டாங்க. பார்த்தா மிட் கேப் தான் பயங்கரமாக செல்லிங் பண்ணியிருக்காங்க செக்டர் வைஸு. அத்தனை எனர்ஜி எஃப்எம்சிஜி பயங்கரமாக செல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐடிசிலாம் வந்துட்டு நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஐடி ஆஸ் யூஷுவல் போட்டாங்க, மெட்டல் ஆட்டோ ஸ்மால் கேப்பு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஃபார்மா மட்டும்தான் லைட்டாக வந்து பையிங் வந்து பண்ணியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே வந்து செல்லிங் சைடு எடுத்துன்னு வந்துட்டாங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது நம்ம எப்போவுமே பயப்படக்கூடாது. ஆஸ் ஏ இன்வெஸ்டராக நீங்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷம் தான் படணும். மார்க்கெட் இறங்கிச்சு அப்படின்னா நான்லாம் வந்துட்டு நல்ல ஸ்டாக்கெல்லாம் என்னென்னலாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும், கம்மி விலையில் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பிக் பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணல, சிட்டி யூனியன் பேங்க் வந்து கொஞ்சம் நல்ல கீழே இறங்கியிருக்கு, இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அதேமாரி இங்கேயும் பாருங்கள், ஸோ வீக்லி சார்ட்டில் இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அடுத்த வாரம் தான் தெரியும் இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போதா இல்லை அவங்க எப்படி போகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லியில் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரே வந்து கிடைக்கும். ஸோ போன வாரம் ஃபுல்லாக பையிங்கில் இருந்தோம், இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்லிங் சைடு தான் வந்து வந்திருக்கும். ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம் வந்து எஃப்ஐஎஸும் டிஎஸும் மார்க்கெட்டை எந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பிராண்ட்லேருந்து பயங்கரமாக வந்து நார்த் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க. ஸோ மேரிக்கோ அதானி வில்மருக்குலாம் பயங்கரமாக ஒரு காம்படிஷனாக வந்துடுவாங்க போல இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எடிபிள் ஆயிலு, கிரெயின்ஸு, பல்சஸ்ஸு, பேக்கேஜிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட பிராண்டு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நார்த் சைடில் வந்து விற்கும், நம்ம சைடில் இப்போதைக்கு வந்து எதுவும் கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுமாதிரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்தியாவில் இருக்க கன்சியூமருக்கான இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், அதாவது கன்சியூமர் கூட்ஸ் அந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து சில இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது 30% டிஸ்கவுண்ட்டில் கூட வந்து சோப்பு வந்துட்டு செல் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ரிலையன்ஸ் பற்றி நல்லா தெரியும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சீப்பாக வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்டை ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சியலாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எல்லாம் பை பண்ண ஆரம்பித்தோன்னே கொஞ்சமாக வந்து பைசா ஏற்றி அதில் வந்து லாபம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் இன்னும் அவைலபிளாக கிடைக்கும், வில் பி அவைலபிள் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார்லலாம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு அக்ரெசிவான எக்ஸ்பேண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கான ஐபிஓ வந்து லான்ச் ஆகிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் ரிலையன்ஸ் சைட்லேருந்து. ஸோ நல்ல க்ரோத் ஆகிட்டாங்க எல்லா பக்கம், இந்தியா ஃபுல்லாக வந்து நல்லா இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐபிஓ அப்படிங்கிறது வரும். அப்போ மேபி அது வந்துட்டு தனி ஐபிஓ வர்றதுனால ஸோ நல்லா வந்துட்டு பொட்டென்ஷியலாக மேலே ஏறத்துக்கு எஃப்எம்சிஜியில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக கூட இருக்கும் நம்மளோட எஃப்எம்சிஜி சைடில். அப்படியே நம்ம இவங்களோட சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ரிலையன்ஸ் சார்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல சப்போர்ட் 2271 எடுக்கிறாங்க. ஸோ திருப்பி மேலே போகிறாங்க, திருப்பி கீழே இங்கேயும் சப்போர்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங்கான நல்ல ஒரு சார்ட்டு. இந்த மாதிரிலாம் மாட்டிச்சு அப்படின்னா நம்ம அழகாக ஒரு ஒரு வாட்டி இங்கே கீழே சப்போர்ட்டில் வரும்போது வாங்கிட்டு மேலே வரும்போது செல் பண்ணிடலாம். எங்கப்படி ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ எங்கெங்கே இது இருக்குது சார்ட்டு இருந்தால் சொல்லுங்கன்னு. பட் ரிலையன்ஸ் வந்து ஸ்லோ அண்டு ஸ்டடி, மேலேயும் வேகமாக ஏறாது, கீழேயும் வந்து வேகமாக இறங்காது, மெதுவாக தான் ஏறும், மெதுவாக தான் இறங்கும். அதனால் இட் வில் டேக் மோர் டைம் டு அச்சீவ் த டார்கெட், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நமக்கு 2271 நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து எடுக்கலாம். ஸ்டில் இங்கே யாராவது கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடாக இருந்தால் இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து 2798 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இல்லை நான் ஒரு பேஷன்ஸாக இருப்பேன் அப்படின்னீங்கன்னா இங்கே கீழே வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பை பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து திருப்பி ஸ்விங் ட்ரேட் ஆகி மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் வந்து அச்சீவ் ஆகலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யெஸ் பேங்க் பற்றின ஒரு சின்ன நியூஸு. ஸோ யெஸ் பேங்க் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, அந்த 25 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எது மூலமானு பார்த்தீங்கன்னா டெப்ட் செக்யூரிட்டிஸ் மூலமாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்தியன் அண்டு ஃபாரின் கரன்சிஸ் மூலமாக வந்து பண்ணுவாங்க. எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள் டெபஞ்சரு, பாண்ட்ஸு, மீடியம் டேர்ம் நோட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இது வரக்கூடிய போர்ட் மீட்டிங்கில் வந்துட்டு 18 ஆகஸ்ட்டில் பேசிவிட்டு அதில் வந்து ஓட்டிங் பண்ணி இது வந்து அப்ரூவல் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க. பட் இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா வந்து நம்மக்கிட்ட இல்லை. இப்போது இவங்களோட சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், ஒரு வீக்லி பேட்டர்னில் இருக்கும். 11 ரூபா 80 பைசா அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலு. ஸோ அதுக்கப்புறம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா 60 பைசா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு கட் ஆகி திருப்பி இங்கே கீழே தான் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ திருப்பியும் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் அதுக்கிட்ட நெருங்கிட்டு திருப்பியும் பேக் ஆகிருக்கு. இங்கே அது பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. ஸ்டில் யெஸ் பேங்க்கை நான் வந்து பெருசாக எடுக்க மாட்டேன், ஏன்னா பேங்க் சேல நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்ல நல்ல ஸ்டாக்கு. இன்கேஸ் யாராவது இந்த ஸ்டாக் வச்சு இந்த நடுவில் மாட்டியிருந்தீங்க ஆவரேஜ்லாம் பண்ணோன்னா உங்களுக்கான ஒரு ஐடியாவாக இது இருக்கும். 11 ரூபா 80 பைசாங்க ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், இங்கே வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும். ஸோ இதில் மற்றபடி ட்ரேடிங்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நான் பெருசாக யெஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது வந்து பிரைட்காம் குரூப், நம்ம நேற்று தான் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக்லேருந்து நம்ம என்ட்ரி ஆனோன்னா என்ன பிரச்சனை வரும்னு சொன்னேன். எதுக்கு நான் திருப்பி எடுத்துக்கேன்னா வந்து ஒரு லைவ் டெமோமாக இருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கும் சரி புதுசாக மார்க்கெட்டில் வந்தவங்களுக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி அப்பர் லோயர் சர்க்கியூட் அடிக்கிற ஸ்டாக்கில் போய் மாட்டினோம் அப்படின்னா நம்ம மேலேயும் கீழேயும் மாட்டுவோம் தவிர எங்கேயுமே நமக்கான லாபம்ங்கிறது வராது. இப்போது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து ஒரு லோயர் சர்க்கியூட் அடிச்சுது. அப்படியே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% காலி. ஸோ நம்ம ஸ்டாக்கை வந்து செல்லே பண்ண முடியாது இங்கே பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் 30 ரூபாய்க்கு வாங்கினவங்க, 28 ரூபாய்க்கு வாங்கினவங்கலாம் விற்காமல் வச்சுருந்தாங்கன்னா இப்போ அப்படியே அது இறங்கிட்டே வரும். இன்றைக்கி பாருங்கள் ஸ்டார்டிங் ஆனோடனே கீழே ஒரு அப்பர் சர்க்கியூட் விழுந்தது. ஸோ அதுலேருந்து கீழே இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் இருக்க ஒரு கம்பெனியில் அதுமாரி அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் அப்பர் லோயர் சர்க்கியூட் அடிக்கிற பென்னி ஸ்டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து அதில் என்ட்ரியே எடுக்க வேணாங்கிறேன். ஸோ அந்த பைசா வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் திருப்தியாக ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம், இல்லை வேறு ஏதாவது செலவு வந்து திருப்தியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது ஒரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஎல் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலை வந்துட்டு தனி சப்சிடரியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒரு 3572 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி அதனால் வந்து ஸ்டாக் வந்து லைட்டாக வந்து டிப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இது வந்து என்னென்னா யூபிஎல் வில் பி என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோலின் ஓன்டு சப்ஸ்டேரி அப்படின்னு வரும். அதில் வந்து யூபிஎல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு தனி கம்பெனியாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 to 4 months ஆகும் கண்டிப்பாக வந்து அப்ரூவல் ஆகி எல்லா ப்ராசஸையும் முடிகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் எந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வந்து சேஞ்ச் ஆகாது யூபிஎல் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 100% இவங்க தான் வந்து அந்த ஓன் பண்ண போகிறாங்க அந்த கம்பெனியை. ஸோ ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு வேல்யூ கிரியேஷன் வந்து எடுத்துகிட்டு வரும் யூபிஎலுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்க ஆக்ரோ கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்னு மார்க்கெட்டை வந்து பிரித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல வந்துட்டு மூவ் இருக்கும் பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 10 to 15% வந்து சிஏஜிஆர் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபர்தராக எதுக்கு இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து சப்ஸ்டேரியாக பிரிக்கிறனால B2B பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு ரெவன்யூ வந்து எடுத்துகிட்டு வரலாம், ஆப்ரேஷனாலும் எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூபிஎல் போர்டு வந்து யோசிக்கிறாங்க. அதனால் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து தனியாக பிரித்து ஒரு இதாக எடுத்துகிட்டு வராங்க, அதாவது ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னு புரியல அப்படின்னா அவங்களுக்கு கண்டி ஒரு சின்ன விளக்கம், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ புரியாதவங்களுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இவங்க வந்து பேரண்ட் கம்பெனி, இவங்க தான் யூபிஎல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து
100% வந்து ஸ்டேக் வச்சுருப்பாங்க, அதாவது வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தான் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வருவாங்க. இதை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன் இது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கு டாடா குரூப் கூட எக்ஸாம்பிள் எடுத்துங்க, டாடா கார்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணும்போது பிஸ்னஸை தனியாக வந்து க்ரோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் தனியாக, கன்சூமர் தனியாக, கார் தனியாக, ஆட்டோமொபைல் தனியாக அப்படின்னு பிரித்து பவர் தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா, அது அதுக்குன்னு தனியாக டைரக்டர்ஸ் போட்டுட்டு, ஸோ சிஇஓ போட்டு பர்டிகுலராக அந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக வந்து க்ரோ பண்ணலாம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்ஷியல் ஓன்டு சப்சிடரி அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். ஒரு 75% ஷேர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 25% ஒரு ஈக்விட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்கன்னா, அது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வரும், சின்னதாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது இன்னும் வந்து ஒரு டீட்டெயிலாக சொன்னால், வால்ட் டிஸ்னி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்க சப்சிடரி கம்பெனி பாருங்கள், மார்வல், ஏபிசி, டிஸ்னி சேனல், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கீழே வந்து வருது. ஸோ யூபிஎல்ல வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாருங்கள், அவங்களோட ஹோல்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 27-28% இருந்தவங்க இன்னைக்கு 32% கிட்டே எடுத்து வந்திருக்காங்க. மேபி இந்த ஒரு இதுக்காண்டி அவங்க வந்து நிறைய ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எரியா நம்ம பப்ளிக்கிட்ட கம்மியாயிடுச்சு. ஸோ நம்மகிட்ட கம்மியாக கம்மியாக அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணி பொறுமையாக பண்ணிகிட்ருக்காங்க, பட் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் அந்த ப்ராசஸ் முடியவே 3-4 ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணி இதுலேருந்து பிஸ்னஸ் ரெவன்யூலாம் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஒரு நல்லா பிளானாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூபிஎல் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இவங்களோட மந்த்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு நல்ல சப்போர்ட் லெவலில் இப்போ இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 667 நம்ம பார்த்துருந்தோம், இன்றைக்கி 666 வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. எப்போவுமே வந்து இந்தமாரி ட்ரையாங்கிள் பேட்டர்னில் சம் டைம்ஸ் வந்துட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி என்ன தான் ஒரு அசெண்டிங் பேட்டர்னாக இருந்தாலுமே அது வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டைம் அந்த அசெண்டிங் பேட்டர்னா இப்படி மேலே போகும், அந்த டார்கெட்டை போய்ட்டு ஹிட் பண்ணும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் இங்கே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 620 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே போயிட்டு நிறைய வாட்டி ரிவர்சல் ஆகிருக்கு, இன்னும் ஒரு 40 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட திருப்பி ரிவர்சல் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் என்னால் இவ்வளோ லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு 620 வரையும் கீழே போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அது கீழே போச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இல்லை நான் வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் தனியாக வந்து வீக்லி சார்ட்டில் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்ட்ரி எடுத்துக்கோங்க. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 846 அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக வந்து இருக்கும் யூபிஎல் லிமிட்டடை பொறுத்த வரையும். ஸோ நிறைய பேர் வந்து நேற்று கூட யூபிஎல்லை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நியூஸும் டேட்டாவும் எல்லாம் வந்துருச்சு, அதையும் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி அவ்வளோதான் வந்து என்கிட்ட இருக்கிற டேட்டா. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.